எங்களுடைய தேசம் அது இலங்கையை இனி வரும் காலங்களில் தமிழர்கள் ஆளக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. 1.5 கோடி சிங்கள தேசத்தில் இருக்கிற சிங்களவர்கள் தமிழர்களை அண்டி பிழைத்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அகதிகள் முகாம்களாவது போய் போராடியதுண்டா, அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகரம் நீட்டியதுண்டா, விடுதலை புலிகளுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் பொய்க்காக ஒரு தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு இவர் தொடங்குகிற போது, நாம் தமிழர் கட்சியை தொடங்குகிற போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் ஒரு துண்டை விரிக்கிறேன், பெரியாரை தூக்கி வச்சுக்கிட்டு துண்டை விரிக்கிறேன், தமிழ் தேசியம் பேச போனேன், விழுந்தா காசு விழுகாட்டி துண்டை தூக்கி உதறி போட்டு பெரியார் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போயிருன்னு சொன்னவர் தான் சீமான். சாராய கடைகளில் சங்கமிக்கிற சீமானுடைய ரசிகர் மன்றத்தினர் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். வெளியேறியவர்கள் அனைத்தும் உண்மையான தமிழ் தேசியவாதிகள். பெங்களூர் என்று சொல்லக்கூடிய பெங்களூர் தமிழருடைய தாயகம். இன்றைக்கும் 60% மக்கள் அங்கே தமிழர்களாக வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சேர்த்து இந்த சீமான் போராடியதுண்டா? நாம் தமிழர் கட்சிக்குள் சாதியம் இருக்கிறது என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக் கொண்டிருக்கிறேன். ஆமா, அவருடைய வேட்பாளர்களை நிறுத்துவது அல்லது அவரே தேர்தல் களத்தில் நிறுத்துவதை சாதியினுடைய அடிப்படையில் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய தம்பிகள், பிரபாகரன் தம்பிகளுக்கும் பிரபாகரன் பிள்ளைகளுக்கும் உங்களோடு பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு முன்னால் என் போன்றவர்கள் பிரபாகரன் பிள்ளைகளாக நாங்கள் அந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்திருக்கிறோம். எங்களுக்கு நேர்ந்த அவமானங்கள் ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்களாக இருக்கலாம், நாளைக்கு இவர்களும் மதுகாலையை தொடங்குவார்கள். மதுகாலையை கண்டிப்பாக இவர்களும் நடத்துவார்கள். இவர்கள் உண்மையான தேசிய தலைவன் பிரபாகரனுடைய தம்பிகளும் இல்லை. உங்களுக்கு தேர்தல் வருகிற போதெல்லாம் தேர்தல் கமிஷனுக்கு பயந்து நீங்கள் தேசிய தலைவர் படத்தை போட மாட்டீர்கள். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தேசிய தலைவரை படத்தை போட்டுக்கொண்டு நான் கேட்கிறேன், விக்னேஷ்னு ஒரு பையன் இறந்தான் தெரியுமா? தம்பி தீக்குளித்ததற்கு பிறகு உடனடியாக அவசர அவசரமாக மாவட்ட மாணவரணி அமைப்பாளராக அவரை அறிவிக்கிறார்கள். ஏன்னா தம்பி செத்துருவான், எப்படியும் செத்துட்டா அந்த பதவியோடு போய் செத்துருவான், அப்ப கட்சிக்கு பேராயிடும். ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகு சுஜி. நம்முடைய சேனலில் அரசியல் பற்றி பல அரசியல் தலைவர்கள்கிட்டையும் பல அரசியல் விமர்சகர்கள்கிட்டையும் பேசுகிறோம். அந்த வகையில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனையாளர் முகில் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். இலங்கை பார்த்தீங்கன்னா நலமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இலங்கையில் என்னதான் நடக்குது? தமிழ் தேசிய இனம் இலங்கையில் பொருளாதார அளவில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கியா? 2009களில் நமது இன சொந்தங்கள் சொல்லண்ணா துயரங்களுக்கு ஆட்பட்ட கொடுமையான நிகழ்வுகள் இன்றும் நம் மனதை விட்டு அகலாத சூழலில், 12 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை என்கிற தேசத்தில் இன்றைக்கு பொருளாதார சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு தமிழர்களை ஒழித்த அந்த சாப கேடுகள் இன்றைக்கு இவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இலங்கையிலே ஆண்ட அடிவருடிகள் புத்த மதத்தை பின்பற்றுகிறோம் என்கிற பெயரில் போலியவாதிகளாக அந்த தேசத்தில் உலாவி வந்த காரணத்தாலும், ஒரு குடும்ப ஆட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்த பசில் ராசபக்சே போன்ற அயோக்கியர்கள் நடத்திய குடும்ப அரசியலும் தான் இன்றைக்கு அந்த தேசம் பொருளாதார வீழ்ச்சியில் நலிவடைந்து போய்கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு நான் சொல்லுவேன், கோடி கோடியாக கொள்ளையடித்த கும்பல் முல்லைத்தீவிலே மணலை கொள்ளையடித்தார்கள். தமிழர்கள் தேசத்தில் தமிழர்களை கொண்டொழித்தார்கள், இன அழிப்பு நடத்தினார்கள், பச்சிலம் குழந்தைகளை கொண்டார்கள். எங்கள் பாலகன் பாலச்சந்திரனை கண்ணுக்கு முன்னால் ஒரு அப்பாவித்தனமாக இருந்த ஒரு எம் பிள்ளையை சுட்டு கொண்டொழித்தார்கள். அது மட்டுமல்ல, லட்சக்கணக்கான தமிழர்களை அழித்துவிட்டு கொக்கரித்தார்கள். இன்றைக்கு அந்த தேசம் மிக படுபாதாளத்தில் போய்கொண்டிருக்கிறது என்றால், இராணுவ கட்டமைப்பிற்கு கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு 3000 கோடி ரூபாய் செலவழிக்கக்கூடிய தன்மையை இலங்கை அரசு அடைந்திருக்கிறது தான் இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் என்றே நாம் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, கொரோனா தொற்று ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த தேசம் பயணியர் வருகையால், பார்வையாளர்கள் வருகையால் தான் அந்த தேசம் இவ்வளவு நாட்களாக அந்த பொருளாதாரத்தில் செழித்தோங்கியது என்றே சொல்லலாம். இன்றைக்கு அந்த பயணியர்கள் எவரும் அந்த தேசத்தை எட்டி பார்ப்பதில்லை. காரணம், அது ஒரு மூர்க்கத்தனமான தேசமாக மாறிப்போனதற்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த பயணிகள் அந்த தேசத்திற்கு எவரும் செல்லாத காரணத்தால் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது. இந்த கொரோனா காலத்தில் அந்த தேசம் விழிப்படையவில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க இராணுவத்திற்கே செலவழிக்கிறோம் என்கிறார். அதாவது ஒன்று சொல்கிறேன், 12 பேருக்கு ஒரு இராணுவப்படை,
என்கிற ரீதியிலே தமிழர் பகுதிகளில் இன்றைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்குறேன், இன்றைக்கி விடுதலை புலிகளை நாங்கள் அழித்து விட்டோம், விடுதலை புலிகளை முற்றாக ஒழித்து விட்டோம் என்று சொல்லுகிற இலங்கை அரசு ஏன் இராணுவத்திற்கு இவ்வளவு தூரம் செலவழிக்கப்பட வேண்டும், என்ன காரணம்? ஆக தண்டச்சோறுகளாக நின்று அங்கே நாங்கள் போராடுகிறோம் என்கிற போர்வையில் தமிழர்களையும் தமிழச்சிகளையும் இன்றைக்கும் சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த இலங்கை அரசு, மே 9ஆம் தேதி பார்த்தோமேயானால் பசில் ராசபக்சே காணாமல் போகிறார், அடுத்து மேக்கு பிறகு ஜூன் 9ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அடுத்து இப்பொழுது 9ஆம் தேதி அந்த அதிபரை காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த அயோக்கிய அதிபர் அந்த இலங்கை தேசத்துக்குள் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறான். குறிப்பாக எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல், தமிழர்களுடைய சொர்க்க பூமியாக இருக்கிற திரிகோணமலை பகுதிகளில் எல்லோரும் தஞ்சமடைந்திருப்பதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய சபாநாயகர் முன்னுக்கு பின் முரணாக இன்றைக்கும் வெளிநாட்டுகளுக்கு சென்று விட்டார்கள் என்று அவன் கொக்கரித்து கொண்டிருக்கிறான், பதுக்கி வைத்து கொண்டு கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்குறேன், தமிழர்கள் தாயகத்தில்தான் நீங்கள் தஞ்சமடைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு இன்னும் மோசமான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்களது தேசம் சிக்குண்டு சின்னாபினமாக போகிறது. ஆனால் தமிழர்களுடைய தேசம் செலுத்தோங்கி நிற்பதற்கு காரணம் என்னவென்றால், இன்றைக்கு அங்கே விவசாயம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாதிப்புகள் இருக்கிறது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு எரிபொருள்கள் இல்லை, வண்டி வாகனங்கள் செல்ல முடியாத சூழல், விளைந்த பொருட்களை ஏற்றுமதியாகாமல் ஒரு கிடங்கிலே போட்டு வைத்திருக்கிற கொடுமைகள் தமிழர்கள் பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தமிழர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் அவர்கள் வறுமையில் வாடிய அந்த பயிற்சிகள் இன்றைக்கு அவர்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. பொருளாதார சிக்கலிலும் செழிப்பாக எப்படி வாழ வேண்டும் என்பதை அங்கே இருக்கிற தமிழர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த சிங்கள அயோக்கியவாதிகள் அரசியல்வாதிகள் நிச்சயமாக தமிழர்களுடன் கையேந்துகிற சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது. தமிழர்களுடைய ஒருங்கிணைப்பு இல்லாமல் ஒரு நாளும் அவர்கள் இலங்கையை இனிமேல் பொருளாதார சிக்கலிலிருந்து விடுவிக்க முடியாது என்று தான் நான் சொல்லுகிறேன். நிச்சயமாக சொல்லுவேன், தமிழர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். 2 கோடி 1.5 கோடி சிங்கள தேசத்தில் இருக்கிற சிங்களவர்கள் தமிழர்களை அண்டி பிழைத்தால் மட்டுமே இன்றைக்கு நீ அந்த தேசத்தை கட்டமைக்க முடியும். அப்படி ஒரு சூழலை இன்றைக்கு அந்த தேசம் உருவாக்கியிருக்கிறது. விரைவில் தமிழர்களிடம் கையேந்துவார்கள். தமிழர்கள் அவ்வளவு ஒன்றும் இழிச்சவாயர்கள் அல்ல. ஒட்டுமொத்த இலங்கையும் எங்கள் சேதுபதி மன்னர் ஆண்ட தேசம் அது, எங்களுடைய தேசம் அது. இலங்கையை இனி வரும் காலங்களில் தமிழர்கள் ஆளக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அது நிச்சயமாக நடக்கும் என்றே நான் நம்புகிறேன். இப்போ இலங்கையில மக்களோட நிலைமை என்னவா இருக்கு? ஏன்னா இப்போ அடுத்தடுத்த அதிபர்கள் வந்து தப்பி ஓடிட்டாங்க. ரணில் விக்ரமசிங் அவருடைய வீட்டையும் எரிச்சிட்டாங்க அப்படின்னு அவரும் பல்வேறு கருத்துக்களை வெளியிடுறாரு. ஸோ மக்களுடைய கொந்தளிப்புன்றது எந்த அளவுக்கு இருக்கு இலங்கையில? இல்லை, மக்கள் போராட்டம் உலகத்திலேயே மகத்தான எழுச்சி. எந்த தேசம் பெறுகிறதோ அந்த தேசம் வெற்றி அடையும். மக்கள் இல்லாமல் எவரும் அங்கே மன்னராட்சி செய்து விட முடியாது எந்த தேசத்திலும். அதுக்கு எடுத்துக்காட்டாகத்தான் இலங்கையில இன்றைக்கு கொழுந்து விட்டு இருக்கிற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நான்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். உண்மையாக சொல்லப்போனால் இன்றைக்கி அந்த மாளிகையை பார்க்காத மக்கள் உள்ளே போய நீச்சல் குளத்தில் விளையாடுகிறார்கள். அவருடைய இன்றைக்கி கோடிக்கணக்கான ரூபாய்கள் கட்டுக்கட்டாக அங்கே தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. பாதாள அறைகளில் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் ஒருவேளை சோத்திற்கு பசிக்கு தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் பணத்துகளை கொண்டே முடக்கி வைத்து கொண்டு பதவிக்காக அற்ப பதவிகளுக்காக அரசியல் நாடகம் நடத்துகிற ஒரு அயோக்கியத்தனமான கூட்டம் தான் இந்த பசில் ராசபக்சே குடும்பம் போன்ற இந்த அயோக்கியத்தனமான குடும்பங்கள் இன்றைக்கு கோடிக்கணக்கிலே போய் குமித்து வைத்திருக்கிறார்கள். மக்கள் இன்றைக்கி அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள், பணங்களை எடுத்திருக்கிறார்கள், அந்த பணத்தை காவல்துறையிடமே ஒப்படைத்திருக்கிறார்கள். எவ்வளவு நேர்மையான போராட்டம் அது! மக்கள் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்து விடலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி பாதாளத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பணத்தை எள்ளி காவல்துறைக்கு கொடுத்து அதை அரசாங்க கசானாவிலே கொண்டே சேர்த்திருக்கிறார்கள். ஆக இவர்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த தேசத்தை கடனாளியாக்கி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய தேசியம் நிறைய உதவி செய்திருக்கிறது. இந்திய தேசியம் இதில் ஏமாந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் உங்களது கடனை இலங்கை ஒரு நாளும் திருப்பி அடைக்காது. அந்த பணத்தை அடைப்பதற்கு தமிழர்களிடம் அவர்கள் கையேந்துகிற சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது. தமிழர்கள் ஒரு நாளும் இந்தியாவிற்கு உதவியாக சிங்களவர்கள் வாங்கிய பணத்தை கடன் அடைக்க மாட்டார்கள். ஆகையால் இந்திய தேசியமே தயவுசெய்து இனிமேலாவது நிறுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய உதவி என்கிற போர்வையில் நீங்கள் செய்கிற காரியங்களை நிறுத்தி கொள்ளுங்கள். இல்லை என்றால் அது மீண்டும் ஒரு பெரிய விபரீதங்களை இந்திய தேசியம் சந்திக்கும் என்பதை நான் எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், அவரை பற்றி நீங்களும் பல கருத்துக்கள் வெளியிட்டிருக்கீங்க. அது எல்லாமே இப்போ சமூக வலைதளங்களில் பல பேரால் பார்க்கப்பட்டிருக்கு. உங்களுக்கும் அவருக்கும் என்னதான் கருத்து வேறுபாடு? அப்படி என்னதான் பார்க்க இந்த அளவு சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய அளவிற்கு? இல்லை, பொதுவாக அண்ணன் சீமானை நான் இன்றும் மதிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறேன். எனக்கு அண்ணன் தான் அவர், அதில் மாற்று கருத்து இல்லை.
கொள்கை ரீதியாக நாங்கள் முரண்பட்டு நிற்கிறோம். அவர் பேசுகிற தமிழ் தேசியம் பொய்யான தமிழ் தேசியம், பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற காமராசர் வகுத்தளித்து கொடுத்த வரைபடத்திற்குள் இருக்கிற தமிழர்கள் மட்டுமே தமிழர்கள் என்கிற தேசமா, அல்லது கோலார் தங்கவயலில் இருக்கிறவர்கள், அல்லது வெங்காலூர் என்று சொல்லக்கூடிய பெங்களூரில் இருக்கிறவர்கள் தமிழர்கள் இல்லையா, குடகுமலையில் இருக்கிறவர்கள் தமிழர்கள் இல்லையா, திருப்பதியில் இருக்கிறவர்கள் தமிழர்கள் இல்லையா, மூணாட்டிலே இருக்கிறவர்கள் தமிழர்கள் இல்லையா? அப்போ அவர்களுக்கெல்லாம் இவர்களுடைய போராட்டத்தன்மை என்ன? இவர் போராடவே இல்லை என்பது அது வேறு. தமிழ்நாட்டிலே இருக்கிற எந்த ஒரு அகதிகள் முகாமிலாவது போய் போராடியதுண்டா? அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகரம் நீட்டியதுண்டா? விடுதலை புலிகளுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் பொய்க்காக ஒரு தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு, அதாவது எனக்கு தெரிந்த விடயத்தை நான் சொல்கிறேன். இவர் தொடங்குகிற போது, நான் தமிழர் கட்சியை தொடங்குகிற போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் ஒரு துண்டை விரிக்கிறேன், பெரியாரை தூக்கி வச்சுப்பட்டு துண்டை விரிக்கிறேன், தமிழ் தேசியம் பேசப்பேன், விழுந்தா காசு விழுகாட்டி துண்டை தூக்கி உதறி போட்டு பெரியார் வாழ்கன்னு சொல்லிட்டு போயிருவேன்னு சொன்னவர் தான் சீமான். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று, முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட கொடியை பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, அந்த கொடியில் வந்து புலி பாய்ச்சலோடு இருக்கும். இந்த பாய்ச்சலோடு இருக்கிற கொடியை தான் முதன் முதலாக உருவாக்கினது. அதற்கு பிறகு விடுதலை புலிகளுடைய கொடி அமைப்பை போன்றே உருவாக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு பிறகுதான் இன்றைக்கி ஒரு கொடி. அன்னைக்கு அந்த கொடியில் இருக்கிற அந்த வரைபடத்திற்கு கூட அர்த்தம் தெரியாத நிறைய மூடர்கள் தான் அந்த நாம் தமிழர் கட்சியிலே பயணித்து கொண்டிருக்கிறார். தெரிந்தவர்கள் உண்மையான தமிழ் தேசிய போராளிகளாகவும், அந்த கொடியினுடைய வடிவமைப்பை உணர்ந்தவர்கள் பிரபாகனுடைய தம்பிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழரில் இரண்டு கூறுகள் உண்டு. நான் தொடர்ந்து சொல்லுகிறேன், பிரபாகரன் பிள்ளைகள் தம்பிகள் என்கிற ஒரு கூறுகள், அங்கே பனைமரை விதைகளை நடுவார்கள், பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள், ஓடோடி போய் உழைத்து கொண்டிருக்கிற தம்பிமார்கள் இன்றைக்கு அங்கே இருக்கிறார்கள். இன்னொரு புறம் பார்த்தோமேயானால், சாராய கடைகளில் சங்கமிக்கிற சீமானுடைய ரசிகர் மன்றத்தினர் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இரண்டு கூறுகளாக நாம் தமிழ் கட்சியிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். வெளியேறியவர்கள் அனைத்தும் உண்மையான தமிழ் தேசியவாதிகள். மிச்சம் இருக்கிற மீதம் இருக்கிற இன்னும் தமிழ் தேசியவாதிகள் இதையோ ஒரு இதுக்காக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பொய் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருக்கிற சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் எதற்காக ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றால், தன் மீது இருக்கிற வழக்குகளுக்கும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் பொருளாதார ரீதியில் தன்னை உயர்த்தி கொள்வதற்கும் மட்டுமே அந்த இயக்கத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தேசிய தலைவர் பிரபாகரன் வழிநடக்கிற தம்பிகள் ஒரு புறமாகவும், சீமானின் ரசிகர் மன்றம் ஒரு புறமாகவும் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன? அதிலிருந்து சீமான் பேசுற கொள்கைகள் எங்க வேறுபடுது? உண்மையான தமிழ் தேசியம் என்பது ஈழத் தமிழர்களுக்கான விடுதலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு விடுதலைக்கும் சேர்த்த ஒரு தமிழ் தேசியம் அமைக்கப்பட வேண்டும். பொதுவாகவே அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் வெங்காலூர் என்று சொல்லக்கூடிய பெங்களூரை பாண்டிச்சேரியை போல் ஒரு தனி மாகாணமாக அமைக்கப்பட வேண்டும், அதோடு கோலார் தங்கவயலை இணைக்கப்பட வேண்டும், குடகுமலையை தனி பிரதேசமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று போராடினார்கள். அதற்கான அறிக்கைகளை தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள். ஆக தமிழர்களுடைய பூமி இன்றைக்கு கர்நாடகாவை இரண்டாக பிரிக்கப் போகிறோம் என்று இந்த மத்திய அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இரண்டாக பிரித்தால் தமிழர்களுடைய பூமிகளை ஒருபுறமும், கர்நாடக பூமியை ஒருபுறமாக தயவு செய்து நீங்கள் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். தமிழர்களுக்கு இன்னொரு மாநிலம் உருவாகுமே ஆனால் அதைவிட வேறு என்ன எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது? ஆகையால் வெங்காலூர் என்று சொல்லக்கூடிய பெங்களூர் தமிழருடைய தாயகம். இன்றைக்கும் 60% மக்கள் அங்கே தமிழர்களாக வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சேர்த்து இந்த சீமான் போராடியதுண்டா? சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, இங்கே இருக்கிற தமிழர்களில் சாதியை ஒழித்து தான் தமிழ் தேசியம் வெல்லப்பட வேண்டும் என்று எங்காவது பேசியதுண்டு அவர்? நாம் தமிழர் கட்சிக்குள் சாதியம் இருக்கிறது என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறேன். சாதி வைத்துதான் இப்போ நாம் தமிழர் கட்சி? ஆமா, அவருடைய வேட்பாளர்களை நிறுத்துவது அல்லது அவரே தேர்தல் களத்தில் நிறுத்துவதை சாதியினுடைய அடிப்படையில் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் குற்றம் சாட்டுகிறேன். ஏன் பொய்த் தமிழ் தேசியம் பேசுகிறீர்கள்? சாதியத்தை மனதில் வைத்து எப்படி தமிழ் தேசியத்தை வெல்ல முடியும்? தேசிய தலைவன் பிரபாகரன் நம்மளுக்கு வகுத்து கொடுத்த வழி அது அல்ல. ஈழத்தில் தமிழ்நாட்டை விட கோர தாண்டவம் ஆடியது சாதியம். ஆனால் அங்கே ஒழித்து கட்டிவிட்டு அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதானே தேசிய தலைவன் பிரபாகரன் ஒரு மிகப்பெரிய தேசிய இராணுவத்தை கட்டமைத்து இறுதி வரை போராடி கொண்டிருக்கிறார்கள், போராடினார்கள். அவர்களுடைய கொள்கையை, அவருடைய படத்தை நீங்கள் எடுத்து இங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவருடைய கொள்கையிலே வழிநடத்தப்பட வேண்டுமா இல்லையா? ஆக அவருக்கு எதிரான கொள்கைகளை நீங்கள் எடுத்து இந்த அரசியல் களத்திலே நிற்கிற போதுதான் அவருடைய உண்மையான தம்பிகளாக இருக்கக்கூடிய என் போன்றவர்கள் அவரை விட்டு வெளியிலே வந்து நாங்கள் அவருக்கு எதிராக இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுக்கும் சீமானுக்கும் உள்ள வேறுபாடு. நான் இன்றொன்றை மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய தம்பிகள், பிரபாகரன் தம்பிகளுக்கும் பிரபாகரன் பிள்ளைகளுக்கும் உங்களோடு பணியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு முன்னால் என் போன்றவர்கள் பிரபாகரன் பிள்ளைகளாக நாங்கள் அந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்திருக்கிறோம். எங்களுக்கு நேர்ந்த அவமானங்கள், எங்களை செய்த கேலிகள் எல்லாம் இன்றும் எங்கள் கண்முன்னே காட்சியாக விருந்து கிடக்கிறது. ஆக
உங்களுக்கும் அந்த கெதிகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் எச்சரிக்கையோடு உங்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் பிரபாகரன் பிள்ளைகள், பிரபாகரம் தம்பிகள். ஆகையால் சொல்லுகிறோம், சீமானுடைய ரசிகர் மன்றத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்யட்டும். எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது, இப்பொழுதும் நான் ஆதாரம் வைத்திருக்கிறேன். மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறவர்களே மது அருந்துகிறார்கள் அந்த இயக்கத்தில். அது எப்படி சரியாக இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். நான் ஆதாரத்தோடு காட்டுறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய தென்மண்டல செயலாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், பேரை சொல்ல நான் விரும்பவில்லை, மதுரையில் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், சாராய கடைக்கு எதிராக போராட்டம் நடத்துவதாக அறிவித்துவிட்டு அவர் ஆடிய கூத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு காணொலியிலே காட்டுகிறேன், பாருங்கள். மக்கள் மது குடிக்க அவன் தயார் இல்லை, மறந்துட்டான். ஆனால் நீங்க விற்பனையை தருது நிப்பாட்டுறதுக்கு தயார் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த விக்கிறது பூரா உங்க ஆளு திமுக ஆளு. டிஆர் பாலுக்கு வந்து மது ஆலை இருக்கு, கனிமொழிக்கு பினாமி பேர் மது ஆலை இருக்கு, ஜெகத்ரச்சனுக்கு மது ஆலை இருக்கு. அப்படியே பேசுன கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு, வேற இன்னொரு வச்சிருக்கீங்களா? அந்த இயக்கத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் சில பேர் ஒன்று கூடி மது குடித்து விட்டு கும்மாளாட்டம் போடுகிற கொடுமையை பார்க்கிற போது வயிறு ஏறுகிறது. இவர்கள் பிரபாகரன் தம்பிகளா? ஏன் தேசிய தலைவர் படத்தை போட்டுக்கொண்டு இவ்வாறு அட்டுழியம் செய்கிறார்கள்? ஆகையால் தான் என் போன்ற உண்மையான தமிழ் தேசியவாதிகள் கடும் கோபம் கொள்கிறோம். பாருங்க, அந்த கட்சியினுடைய மேலும் முன்னணி பொறுப்பாளர்கள், இன்றைக்கு அவர் கூடவே இருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள், மது குடித்து விட்டு கும்மாளாட்டம் போடுகிற காணொலி காட்சிகள் என்னிடத்திலே இருக்கிறது. ஆக இவர்கள் தேசிய தலைவன் பிரபாகரன் வழி நின்று நடத்துகிறார்களா, நடக்கிறார்களா? தமிழ்நாட்டை இவர்கள் எங்கே கொண்டு போய் சேர்ப்பார்கள்? இன்றைக்கு வந்து மது ஆலைகளை ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்களாக இருக்கலாம், நாளைக்கு இவர்களும் மது ஆலையை தொடங்குவார்கள், மது ஆலையை கண்டிப்பாக இவர்களும் நடத்துவார்கள். ஏனென்றால் இவர்கள் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் இல்லை, இவர்கள் உண்மையான தேசிய தலைவன் பிரபாகரனுடைய தம்பிகளும் இல்லை. ஆகையால் இவர்களை இந்த நாட்டை சூறையாடுவதை குறிக்கோளாக கொண்டு நிச்சயமாக வழிநடத்துவார்கள். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு ஆதாரத்தை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன், இவர் ஆர்எஸ்எஸ் பசரங் தல் போன்ற பிஜேபி போன்ற கட்சிகளோடு கூட்டணி இருக்கிறார் என்று ரகசிய உடன்பாடு இருக்கிறது. அதையும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆணை ஆதாரபூர்வமாக என்னால் அதை வெளியிட முடியும். இங்கே பாருங்கள், இது சீமான் பேச்சு. குஜராத்தில் ஆண்ட நரேந்திர மோடியை புகழ்ந்து பேசி கொண்டு பேசிய பேச்சு. அரசியல் கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 100,000 கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சர் ஆன பிறகு 100,000 கோடி கடனையும் அடைத்து மதிப்பிற்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லக்கூடிய சீமானன் அவர்கள் எமது இயக்கத்தினுடைய தேசிய தலைவருக்கு உறுதுணையாக அந்த தேசத்தை வென்றெடுப்பதிலே களத்திலே நின்ற எங்கள் அண்ணன் பொட்டுவமானை வசைபாடிய அவனுக்கு பெரிய அவன் பெரிய புடுங்கியா இருக்கலாம், அவன் பொட்டம்மானுடைய அடுத்த தலைவியா இருக்கலாம். பொட்டம்மானே மயிர் எனக்கு, இதை அப்படியே அனுப்புங்க. அவர்கள் இவர்களெல்லாம் இவர்கள் நினைக்கிறதெல்லாம் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் எல்லாம் எனக்கு யாரு? எனக்கு ஒன்றுமே கிடையாது. என் நிலத்தில் வாழ்றதுக்கு நீங்கள் யாரும் தேவையில்லை, நான் வாழ்ந்துருவேன். ஆக தமிழர் நிலத்தில், தமிழ் தேசியத்தில் தேசிய தலைவன் பிரபாகரனுடைய கொள்கைகளை ஏந்துபவர்கள் நிச்சயமாக இது போன்ற காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். உண்மையான தமிழ் தேசியவாதிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். தொடக்கமாக எங்கள் அண்ணன் முத்துக்குமார் இறந்ததற்கு பிறகு முத்துக்குமாருடைய புகைப்படத்தை போட மறுத்தார்கள். எடுத்துக்காட்டாக சிவகங்கையில் அண்ணன் முத்துக்குமார் படத்தை அவருக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சியை மதுரையில் இப்பொழுது நான் உங்களிடத்திலே காட்டினேன். அந்த தென்மண்டல செயலாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் முத்துக்குமார் படத்தை போட்டால் அந்த சூரட்டியை ஒட்டவிட மாட்டோம் என்று சொல்லி அந்த சூரட்டியை ஒட்டவிடாமல் தடுத்தார்கள். அதற்கு பிறகு முத்துக்குமார் படத்தையே போட விடாமல் தடுத்தார்கள். இன்றும் நான் ஆதாரத்தோடு அதை சொல்லுகிறேன். வேண்டுமானால் அந்த ஒட்டிய தம்பிகள் இன்னமும் என்னிடத்திலே தொடர்பில் இருக்கிறார்கள். ஆக இது போன்ற நிகழ்வுகள் தான் உண்மையான நாம் தமிழர் கட்சியை நாங்கள் உருவாக்குகிற போது உண்மையான தொண்டர்களை வைத்துக்கொண்டு தொடங்கினோம். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது?
ஒருபுறம் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைகள் தம்பிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், எப்படியாவது தமிழ் நிலத்தை மீட்டெடுக்க வேண்டும், தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும், அதற்கு ஒரு அமைப்பு தேவை. ஆகையால் நாம் தமிழரை எப்படியாவது கட்டமைத்து கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று இன்றைக்கும் தன் கையிலே வைத்திருந்து சம்பாதித்த பணங்களை செலவழித்து கொண்டு அந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இங்கிருந்து ஒரு கூட்டத்துக்கு போனோம்னாவே குளிர்சாதன அறையில் தான் தங்கணும், வகை வகையான கோழி குழம்புகள், கடல் வகை உணவுகள், இதான் ஒரு தலைவனுக்கு மரியாதையா? நீங்க நாம் தமிழர் கட்சியில இருந்திருக்கீங்களா? இருந்திருந்தீங்கன்னா எப்போ விலகுனீங்க நாம் தமிழர் கட்சி? இல்லை, நான் 2013களிலேயே நான் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறிவிட்டேன். அன்றைக்கே எனக்கு புரிந்து விட்டது, இது சரியான இயக்கம் அல்ல, இது உண்மையான தமிழ் தேசிகளை கொண்டு போய் நிச்சயம் அடைய முடியாது. அதாவது சீமான் ஆரம்ப காலத்தில் நீங்க பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் தமிழ்நாட்டிற்கென்று ஒரு தனி நாடாளுமன்றத்தை உருவாக்குவோம் என்று பேசியிருப்பார். எங்க உருவாக்க சொல்லுங்க பார்ப்போம். இந்திய வரைபடத்திற்குள் நீங்கள் இந்திய தேசிய கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவீர்களே, ஆனால் ஒரு நாளும் உங்களால் தமிழ் தேசியத்தை அடைய முடியாது, உண்மையான தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. நான் இன்றைக்கு பேசுகிறேன் என்றால் எங்கள் அண்ணன் தோழர் தமிழரசன் வகுத்து கொடுத்த வழியில் என்று நான் பேசுகிறேன், எங்கள் தேசிய தலைவன் பிரபாகரன் வழி நின்று நாங்கள் பேசுகிறேன். ஆகையால் தான் நான் சீமான் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன், தேசிய தலைவர் படத்தை போடுவதற்கு உங்களுக்கு எந்த விதத்திலும் அருகதை இல்லை என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கேட்கிறேன், உங்களுக்கு தேர்தல் வருகிற போதெல்லாம் தேர்தல் கமிஷனுக்கு பயந்து நீங்கள் தேசிய தலைவர் படத்தை போட மாட்டீர்கள், தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தேசிய தலைவரை படத்தை போட்டுக்கொண்டு நீங்கள் பேசுவீர்கள், இது எந்த விதத்திலே நாய், இங்கேதான் முரண்பட்டு நின்று கொண்டிருக்கிறீர்கள், நாங்களும் உங்கள் மீது அங்கேதான் நாங்கள் முரண்பட்டு நிற்கிறோம். ஆகையால் தேசிய தலைவனை தூக்கி சுமப்பவர்கள், அதனை தாங்கி கொண்டு செல்லக்கூடியவர்கள் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் மட்டுமே. ஆகையால் நாங்கள் பேசுகிற தமிழ் தேசியம்தான் வெல்லுமே ஒழிய சீமான் பேசுகிற தமிழ் தேசியம் பொய்யானது, அது தமிழ்நாட்டிற்கே உகந்ததல்ல என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் தேசியம் வந்து சீமான் பேசுகிறது பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சீமான் அவர்கள் தான் இது வரைக்கும் பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பல பேருக்கு தெரிய வந்ததற்கான காரணம் சீமான் அப்படின்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதற்கு முன்னாடியே வந்து தமிழ் தேசிய தளத்தில் பொதுவாக 1982களிலேயே தமிழ் தேசியத்திற்கான விடுதலை நெருப்பை இந்த மண்ணிலே பற்ற வைத்தவன் தோழர் தமிழரசன். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதற்கு முன்னாடியே மாப்போசி போன்ற பெருந்தலைவர்கள் பல பேர் பேசியிருக்காங்க. ஆனால் அது எவ்வளவு பேர்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு மூன்றாவது பெரிய கட்சியா சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சி இருக்கு, அவர் பேசிய தமிழ் தேசியத்தை வச்சுதான் அவர் வளர்ந்துருக்காரு. இல்ல இல்ல, அது என்னன்னா இளைஞர்களை கவர்வதற்காக பேசப்படுகிற பேச்சுக்கள் ஒழிய நடைமுறையில் அது சாத்தியமில்லை. நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய வகையில் பேசுகிற தமிழ் தேசியமே உண்மையாக இருக்க முடியும். மேடையில் எதை வேணாலும் பேசிட்டு போகலாம். நான் கேட்குறேன், நெய்தல் படைன்னு ஒன்று ஆரம்பிச்சிங்களே, எங்கள் இலங்கைக்கு போய் எங்கள் தமிழீழத்தை மீட்டு பாருங்க பார்ப்போம். இங்கே தானே ஆரம்பிச்சிங்க, நெய்தல் படை தேவை, நாங்கள் மீனவர்களுக்கு ஒரு துமுக்கியை கொடுப்போம் என்று சொன்னீர்கள், கொடுத்து பாருங்களேன். இந்திய தேசியத்திற்கு நீங்கள் அடங்கியிருக்கிற காரணத்தால், கட்டுப்பட்டு கிடக்கிற காரணத்தால், நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கும் நீங்கள் நடக்கிற செயல்பாடுக்கும் முரண்பாடுகள் நிறையவே இருக்கும், அது ஒரு நாளும் உங்களால் அடைய முடியாது. இப்போ சொல்கிறேன், தமிழ்நாடு விடுதலை இல்லையில் தமிழீழ விடுதலை ஒரு நாளும் சாத்தியமாகாது. தமிழ்நாடு விடுதலை என்பதை பறைசாற்றுகிற வகையில்தான் ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களும் அல்லது ஒவ்வொரு களப்போராளிகளும் இந்த மண்ணிலே அவ்வப்பொழுது விதையை தூவிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் நானும் தூவுகிறேன், ஒரு காலத்தில் இந்த விதைகள் முளைக்கப்படும் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஆக நான் தமிழ் தேசியவாதி தான், நான் அடித்து சொல்லுவேன், இந்தியத்திற்கு நான் ஏற்றுக்கொள்ளாதவன் தான், ஆனால் என் தேசத்தை நான் எப்படி விட்டுக் கொடுப்பது? ஆதி மனிதன் தோன்றிய உமரியா கண்டம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு குமரிக்கண்டத்தில் தோன்றிய ஒரு தேசிய இனம், உலகத்தில் தமிழருக்கென்று ஒரு தேசம் இல்லை, ஒரு கொடி இல்லை, அதுக்குத்தானே என் தலைவன் தேசிய தலைவன் பிரபாகரன் ஈழத்தை வென்றெடுப்பதற்கு களமாடினான். தமிழ்நாட்டிலே எங்கள் அண்ணன் தமிழரசன் போன்ற பெரிய பெருமக்கள் போராடினார்கள், அண்ணன் முத்துக்குமார் போராடினார்கள். நான் சொல்கிறேன், அந்த விடுதலையினுடைய நெருப்பு தான் இன்றும். நான் கேட்குறேன், விக்னேஷ்னு ஒரு பையன் இறந்தான் தெரியுமா, காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு, தெரியுமா தெரியாதா? தன்னை தானே மாய்த்து கொண்டான் காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக. நான் தமிழக அரசுக்கு மெத்தப்பணியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், எப்போ வேண்டுமானாலும் மேகதாது அணை கட்டப்படலாம் என்று கர்நாடக அரசு கொக்கரித்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுவேன், விக்னேஷ் பெயரில் தயவு செய்து சொல்கிறேன், விக்னேஷ் காவிரி மீட்பு இயக்கம் என்பதை நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும், காவிரி மீட்சி புரட்சியாளன் விக்னேஷ் என்று அறிவிக்கப்பட வேண்டும். அந்த விக்னேஷ் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலே பயணித்ததாக தம்பிகள் இன்றைக்கும் ஏன் குறிப்பாக அண்ணன் சீமான் சொன்னார்கள். தம்பி தீக்குளித்ததற்கு பிறகு உடனடியாக அவசர அவசரமாக மாவட்ட மாணவரணி அமைப்பாளராக அவரை அறிவிக்கிறார்கள். ஏன்னா தம்பி செத்துருவான், எப்படியும் செத்துட்டா அந்த பதவியோடு போய் செத்துருவான், அப்போ கட்சிக்கு பேராயிரும்.
இன்றைக்கு அந்த விக்னேசு பெயரில் பல லட்சங்களை வெளிநாடுகளிலிருந்து வசூலித்து அவனுக்கு நினைவகம் கட்டுவதற்காக வசூலிக்கப்பட்ட பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அவருடைய தாய் இன்றைக்கு கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தில் முரண்பட்டு இருக்கிறார்கள். அந்த அற்புத தாயை முரண்பட வைத்தது யார்? அந்த அம்மையா? அந்த அம்மாவுக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைவு. அந்த கண் பார்வை வந்து அவங்க அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? விக்னேஷ் அம்மாவிற்கு கண் பார்வை குறைந்து விட்டது, அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும், நிதிதார்கள் என்று ஒரு சில ஆயிரங்களை அவர்கள் திரட்டி வசூலித்து சாப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இதுதான் நீங்கள் பேசுகிற தமிழ் தேசியமா? வேண்டுமானால் நீங்கள் விக்னேஷ் தாயாருடைய எண்ணெய் தருகிற நீங்கள் பேசி பாருங்கள். ஆக அந்த தம்பி, நாம் தமிழரில் பயணித்த அந்த தம்பி இறந்து விடுவான் என்பதற்காகவே அவன் மரணப்படுக்கையில் கிடக்கிற போது பதவியை கொடுத்து அழகு பார்த்தீர்கள். இந்த பதவி எதற்காக? அடுத்த கட்டத்திற்கு தன் கட்சியை கொண்டு போவதற்காக. ஆக மரணத்தில் தான் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டுமா? அண்ணன் முத்துக்குமார் இறந்ததற்கு பிறகு எங்காவது அவருடைய படத்தை போட்டு நீங்கள் அரசியல் செய்ததுண்டா? அந்த இயக்கத்தை கட்டியமைத்த தலைவர்களில் ஒருவர் அல்லவா? ஏன் மறந்து போனீர்கள்? ஆக தொடர்ந்து தமிழர்களுக்கு துரோகம் செய்கிற இயக்கமாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி பரிணமித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிறுத்திக் கொள்ளுங்கள். தம்பிகள் பிரபாகரன் பிள்ளைகள், பிரபாகரனுடைய தம்பிகள் அதை தயவு செய்து உணர வேண்டும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது, சீண்டினால் வெளியிடுவேன். அடுத்தது, நீங்கள் கர்நாடகாவை ரெண்டாக பிரித்தா தமிழகத்தில் தமிழர்களுக்கு ஒரு பகுதி தரணும் அப்படின்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்கிறதா சொல்கிறாங்களே, ஸோ அப்படி தமிழ்நாட்டை ரெண்டாக பிரித்தாங்கன்னா நீங்கள் எந்த நாட்டில் இருப்பீங்க? தமிழ் தேசியவாதியான முகில் எந்த நாட்டுக்கு போவார்? அகண்ட தமிழகத்தில் நான் வாழ்வேன். உண்மையாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டை நீங்கள் கூறு போட்டீர்களே ஆனால் இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு தனி நாடாகும். எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய மண்ணை ஏற்கனவே பெங்களூரை நாங்கள் இழந்து நிற்கிறோம். வைத்தறிச்சில கிளப்பாதீங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த அரசுகள், அடக்குமுறை அரசுகள் இன்னும் ஒரு 30 காலம் இந்த தேசத்தை ஆள வேண்டும். அப்பொழுதுதான் புரட்சி வெடிக்கும். அடக்குமுறைகளிலிருந்து புரட்சி வெடிக்கும் என்பதை ஆணித்தரமாக நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஆகையால் இந்த அரசுகள் தொடர்ந்து ஆள வேண்டும். அதுதான் சிறப்பு. 8 எகிரி குதிக்கிற நிலைமை இந்திய நாட்டிற்கு வந்திருக்கிறது என்றால் நீங்கள் தமிழ்நாட்டை கூறு போட்டு பாருங்கள், பார்ப்போம். தமிழ்நாடு தனி நாடாகும். அந்த அகண்ட தமிழகத்தில் நானும் வாழ்வேன், மகிழ்ச்சியோடு வாழ்வேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது பேச்சு பொருள் ஆகிட்டு இருக்க ஒரு அரசியல் களம்னா அது அவங்களுடைய களம் தான். பொதுச் செயலாளருக்கும் ஒருங்கிணைப்பாளருக்குமான மிகப்பெரிய போராட்டம் சொல்லலாம். தமிழ் தேசியவாதியான முகில் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறார்? இல்லை, தேசிய தலைவர் பிரபாகரனை உருவாக்கிய இயக்கம், மாக்கோரா என்று சொல்லக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம், 1.5 மக்களை கொண்ட இயக்கம் என்று சொல்லுகிறார்கள். கரைந்து போகிற காட்சியை கண்களால் பார்க்கிற போது மனம் குமுறுகிறது. இந்த இருவருமே சாதியவாதிகள், எந்த ஜாதி பெரிய சாதி என்பதை பறைசாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் யார் பெரிய ஜாதியாக நிற்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். என்னுடைய பார்வையில் நான் சொல்லப்படுமே ஆனால் மதிப்பிற்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவார் என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா பல கோடிகளை கொடுத்து தான் இன்றைக்கி செயற்குழு பொதுக்குழுவை கூட்டியிருக்காங்க. எந்த கோடிகளையும் கொடுக்காமல் தொண்டர்களை அவர் கூட்டியிருக்கிறார். ஆக அடிமட்ட தொண்டர்கள் நிச்சயமாக ஓபிஎஸ்ஐ ஆதரிப்பார்கள் என்றே நான் கருதுகிறேன். பார்க்கலாம், பார்வையாளனாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக எந்த விதத்திலும் அழிந்துவிடக்கூடாது என்பதிலே நானும் ஒருவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆகையால் ஒருவேளை இந்த இரண்டு பெரும் தலைவர்களை அப்புறப்படுத்திவிட்டு புதிய இளைஞர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாய்ப்பு கொடுக்குமேயானால் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்போம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட இந்த பேரியக்கம் அழிந்துவிடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அக்கறையோடு இருக்கிறோம். பல அரசியல் நிகழ்வுகள் குறித்து உங்களோட கலந்துரையாடினதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. நன்றி.